வணக்கம். நியூஸ் வேல் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம். பீகாரில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் கைது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஜூலை 12ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் பீகார் பயணம், பீகார் சட்டமன்றத்தின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக அவர் நினைவு தூணை திறந்து வைத்தார், கல்புதுரு மரக்கன்றுகளை நட்டார் மற்றும் விருந்தினர் வாளிகை மற்றும் நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த பயணமானது பயங்கரவாதிகளின் இலக்காக இருந்துள்ளது. பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்ற தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற ஜார்க்கண்ட் காவல்துறை அதிகாரி உட்பட மூவரை கைது செய்ததன் மூலம் பீகார் காவல்துறை இந்திய விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் சாத்தியமுள்ள பயங்கரவாத அமைப்புகளை முறியடித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாட்னாவின் புல்வாரி ஷெரீப் பகுதியில் புதன்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் முகமது ஜலாவுதீன், ஓய்வு பெற்ற ஜார்க்கண்ட் போலீஸ் அதிகாரி மற்றும் அதர் பர்வேஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பிஎஃப்ஐ உடன் தொடர்பு உள்ளதாகவும், ஜலாவுதீன் இதற்கு முன்பு இந்திய மாணவர்களின் இஸ்லாமிய இயக்கம் SIMI உடன் தொடர்புடையவர் என்றும் புல்வாரி ஷெரீப் உதவி காவல் கண்காணிப்பாளர் மணிஷ்குமார் கூறியுள்ளார். வழக்கமான வேலைகளில் இதுபோன்ற நிறுவனங்களை நாங்கள் கண்காணித்து வருவதாகவும், பிரதமர் வருவதால் நாங்கள் உஷாராக இருந்தோம், அதற்குள் இந்த மக்கள் அலுவலகம் குறித்து எங்களுக்கு தெரிய வந்தது, நாங்கள் அதை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்தோம் என்று மணிஷ்குமார் கூறியுள்ளார். மேலும் மொத்தம் 26 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பீகார் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விசாரணையில் பர்வேஸ் பல வெளிநாட்டு அமைப்புகளின் உறுப்பினர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதையும், இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வெளிநாட்டு நிதி திரட்டுவதையும் பீகார் போலீசார் கண்டறிந்துள்ளனர். 26 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு 15 நாட்களுக்கு முன்பு புல்வாரி ஷெரீப்பில் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவர்களுக்கான பயிற்சியும் தொடங்கியுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. தகவல் கிடைத்ததும் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி 2 பேரை கைது செய்துள்ளனர். அவர்கள் உள்ளூர் மக்களுக்கு வாள் மற்றும் கத்திகளை பயன்படுத்துவது எப்படி என்றும் கற்றுக் கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் வகுப்புவாத வன்முறைக்கு அவர்களை தூண்டியுள்ளனர். இவர்களை பாட்னாவில் பார்க்க பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வருவதும் விசாரணையில் தெரிந்துள்ளது. அவர்கள் குறிப்பாக கேரளா, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும், பயங்கரவாத சதித்திட்ட பயிற்சி பெற அவர்கள் இங்கு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பீகார் தலைநகரில் உள்ள ஹோட்டல்களில் தங்கியிருந்த பார்வையாளர்கள் தங்களது அடையாளத்தை மறைப்பதற்காக பெயர்களை மாற்றிக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்லாமிய தீவிரவாதம் தொடர்பான பல ஆட்சேபிக்குரிய ஆவணங்கள் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக ASP தெரிவித்துள்ளார். பர்வேசின் தம்பி 2001-2 செமி தடை செய்யப்பட்ட பிறகு பீகாரில் நடந்த பல குண்டுவெடிப்பு வழக்குகள் தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும் மணிஷ்குமார் கூறியுள்ளார். அமலாக்க இயக்குநரகம் அவர்களின் பண பரிவர்த்தனை தொடர்பான மேலதிக விசாரணைக்காக காவல்துறையினால் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. பீகார் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கரவாத தொகுதியை விசாரிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று பீகார் கூடுதல் இயக்குநர் ஜெனரல் JS கங்க்வார் வியாழக்கிழமை என்று தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையுள்ள நிலையில் இந்தியாவில் இஸ்லாமிய அரசு நிறுவுவதற்கான திட்டங்களை பேசும் திடுக்கிடும் ஆவணத்தை பீகார் காவல்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தியா 2047 இந்தியாவில் இஸ்லாத்தின் ஆட்சியை நோக்கி என்ற தலைப்பிலான 8 பக்க ஆவணம் July 13 பீகார் காவல்துறை தீவிரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உடன் சில தொடர்புகளை கொண்டு சாத்தியமான பயங்கரவாத தொகுதியை முறியடித்து புல்வாரியில் இருந்து 3 குற்றவாளிகளை கைது செய்த பின்னர் மீட்கப்பட்டது. புழக்கத்திற்கு இல்லை என குறிக்கப்பட்ட உள் ஆவணத்தின் பகுதிகள் மொத்த முஸ்லிம் மக்களில் 10 விழுக்காட்டினர் அதன் பின்னால் அணிதிரண்டாலும் அந்த அமைப்பு பெரும்பான்மை சமூகத்தை மண்டியிட்டு இஸ்லாத்தின் மகிமையை மீட்டெடுக்கும் என்று PFI நம்பிக்கை கொண்டுள்ளது. பொதுவாக இந்த இலக்கை நோக்கி வழிநடத்தும் வகையில் இந்த சாலை வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. கட்சி உட்பட எங்கள் அனைத்து முன்னணி அமைப்புகளும் புதிய உறுப்பினர்களை விரிவாக்கம் செய்வதிலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் எங்கள் PE பிரிவில் உறுப்பினர்களை சேர்த்து பயிற்சி செய்ய தொடங்குவோம். அதில் அவர்களுக்கு தாக்குதல் மற்றும் தற்காப்பு நுட்பங்கள், வாள்கள், தடிகள் மற்றும் பிற ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும் PFI ஆவணம் வாசிக்கப்பட்டது. பீகார் காவல்துறையால் அடையாளம் காணப்பட்ட PFI ஆவணம் நிர்வாக மற்றும் நீதித்துறை பதவிகள் மற்றும் காவல்துறை மற்றும் இராணுவம் உள்ளிட்ட அரசாங்க துறைகளில் விசுவாசமான முஸ்லிம்களை பணியமர்த்தும் திட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளது. ஆவணத்தின்படி PFI ஆனது RSS மற்றும் SC ST OPC இடையே பிளவை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த அமைப்பை மேல்சாதி இந்துக்களின் நலனில் மட்டுமே அக்கறை கொண்ட அமைப்பாக முன்னிறுத்துகிறது. அவர்களின் நலனுக்கு எதிரானவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்று ஆவணம் கூறியது. இந்த PE பணியாளர்கள் நமது எதிரிகளால் பாதுகாப்பு படைகளின் செல்வாக்கிற்கு எதிராக ஒரு பாதுகாப்பாகவும் செயல்படுவார்கள் என்று அது கூறியுள்ளது.
அரசுடன் முழு அளவிலான மோதலின் சூழ்நிலையில் எங்கள் பயிற்சி பெற்ற பிஇ பணியாளர்களை நம்பியிருப்பதைத் தவிர எங்களுக்கு நட்பு இஸ்லாமிய நாடுகளின் உதவி தேவைப்படும். கடந்த சில ஆண்டுகளில் பிஎஃப்ஐ துருக்கியுடன் நட்புறவை வளர்த்து வருகிறது. இஸ்லாத்தின் கொடியை ஏந்தியவர் வேறு சில இஸ்லாமிய நாடுகளில் நம்பகமான நட்பை வளர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன என்றும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பீகார் காவல்துறையின் கூற்றுகளை பிஎஃப்ஐ மறுத்தது. பாப்புலர் ஃப்ரண்ட் என்பது சட்டபூர்வமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் செயல்படும் அமைப்பாகும். இது எப்போதும் நாட்டின் சட்டங்களை மதிக்கும் கலாச்சாரத்தை ஊக்குவித்து வருகிறது. அதன் செயல்பாடு வெளிப்படையாகவும் வேகமாகவும் பிரபலமடைந்து வருகின்றன என்று அதன் தரப்பில் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் உடனுக்குடன் தகவல்கள் மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.